வெல்கம் பேக் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறது உங்கள் இயல், என்ஜாய் லேர்னிங் எடுத்தது. சரி, இந்த உலகம் சுற்றிகிட்டே இருக்கும், அதனால் ஒரு சேன் பாஸ் பண்ணிட்டு மறந்துடுங்க. நான் சொல்ல ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள். என்னடா இமேஜின் பண்ணுறதா சொல்கிறேன், அதை மட்டும் இமேஜின் பண்ணுங்கள். என்னென்னா, ஒரு சுற்றி இருட்டான பிளேஸ், அங்கே நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கீங்க. நல்லா உத்து பார்த்தா தான் தெரியுது, அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டை நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கீங்க, வேறு யாரும் இல்லை. சடனாக பின்னாலேருந்து ட்ரைபல் ஹண்டர்ஸ், அதாவது வந்து பழங்குடிய வேட்டையாளர்கள் உங்களை துரத்திட்டு வராங்க. மனுஷங்கள்லாம் கரியாக்கி தின்றளவு கொடூரமானோம். ஏன் நிறுத்த 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 என்ன பேய் கதை எங்கள் கிட்டேயாவா அப்படின்னு கேட்குறது என் காதில் உழுகுது. ஆனால் அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் கதை இல்லை, உங்கள் கனவுன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க உங்கள் கனவு. சரி, இப்போ எதுக்கிட்ட அதெல்லாம் சொல்லிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த கனவில் நீங்கள் அந்த கனவு தான் காண்டீங்கன்னு தெரிஞ்சால் அந்த கனவுக்கு நீங்கள் தான் ராஜா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திரும்ப ஏன் நிறுத்த 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 அது எப்படா கனவுனை நாம் கனவு காண்றோம் தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா? பொறுங்க, அவசரப்படாதீங்க, சொல்கிறேன். நான் இந்த வீடியோவில் என்னென்ன சொல்ல போகிறேன் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். நான் இந்த வீடியோவில் என்னென்ன சொல்ல போகிறேன், கனவு கனவுன்னா என்ன? நம்ம சின்ன வயசுலேருந்து நிறையா கனவு கண்டுருப்போம், ஆனால் அதெல்லாம் எதுக்கு வருது, ஏன் வருது, எதுவுமே தெரியாது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது இல்லாமல் வந்து கனவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபஸ்ட்டு பாதிக்கிறதுக்கு கனவுலாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமாடா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதையும் சொல்கிறேன், அது பாசிபிளாக இல்லையா, அதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அது இல்லாமல் கனவை பற்றி ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங் மிஸ்டீரியஸ் எப்படி வேணால் சொல்லலாம், அதை சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப்னா ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஃபஸ்ட்டு கனவு எப்படி வருதுன்னு சொல்லிடுறேன். அது சயின்டிஸ்ட்டு இன்னும் ஆராய்ச்சி பண்ணாங்க. டெக்னாலஜி எவ்வளோ இருந்தாலும் இந்த கனவு ஏன் வருதுன்னு யாருனாலே கிளியராக இப்படி தான் வருதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சரி, நீ எப்படா எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்கிறீங்களா? நான் அது வந்து இது வரைக்கும் நம்பக்கூடிய 5 மிகப்பெரிய பலரால் நம்பக்கூடிய தியரி மட்டும்தான் சொல்ல போகிறேன். அதில் எது உண்மையாக இருக்கும் நீங்களே எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு என்ன, உங்கள் டுடே லைஃப். நீங்கள் டெய்லி நிறைய விஷயம் பார்ப்பீங்க, அதை அப்பப்போ பார்த்து அப்பப்போ மறந்துடுவீங்க. இது ஒரு மெமரியாக மாத்திருக்கு, உங்கள் ஸ்லீப் தேவைன்னு இது நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஆனால் இதனால தான் ட்ரீம்ஸ் வருதுன்னு யாரும் என்ன ப்ரூவ் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தினம் எது வேணால் பார்த்துருக்கலாம், அந்த விஷயம்லாம் உங்கள் மெமரியில் ஸ்டோர் ஆகுறது ஸ்லீப்னால தான். அதில் ஒரு இம்பல்ஸ் வரும், அதுதான் அப்படிங்கிறாங்க. சரி, செகண்ட் விஷயம், செகண்ட் என்ன, எமோஷன்ஸ். எமோஷன்ஸ் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நாள் நிறையா அடி வாங்கியிருப்பீங்க, துக்கத்துலேயே இருந்திருப்பீங்க. இன்றைக்கி சந்தோஷத்தை பார்க்க முடியாதா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசை தான். அந்த ஆசை உங்கள் மனசை ஏக்கி அது ஒரு கனவாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் நம்புகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் இன்னும் சந்தோஷம் பண்ணணும், அப்படி உங்கள் எமோஷன்ஸ்னால ட்ரீம்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதுவும் வந்து ஒரு பாசிபிலிட்டி, அவ்வளோதான், இது கன்ஃபார்ம் இல்லை. அடுத்து மூணாவது எப்படி வந்திருக்கலாம்னா, எப்படி ஒன்று ரேண்டமாக எவ்ரி திங் நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு ரேண்டமான, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் குதிரையில் பறக்கிற மாதிரி, வானத்தில் பறக்கிற மாதிரி, யூனிகார்ன்ஸ், ஏதோ ஒன்று ரேண்டமாக உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது, அப்படி இருக்கலாம்னு நினைக்கலாம். சரி, அடுத்து நாலாவது தீரி என்னென்னா, இதெல்லாம் பலரால் நம்பப்படுறது எதுவுமே ப்ரூவன் இல்லை. ஃபஸ்ட்டு நாலாவது என்னென்னா, நீங்கள் வந்து கிட்டத்தட்ட உங்கள் மெமரிஸ்லாம் ஒரு புக்கு மாதிரியும் உங்கள் மைண்ட் ஒரு ஷெல்ஃப் மாதிரி நான் வச்சுக்கோங்க. நீங்கள் டெய்லி நிறைய விஷயத்த பார்ப்பீங்க, அதெல்லாம் ஒரு ப்ராப்பரான சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ட்ரீம்ஸ் யூஸ் ஆகும்னு வச்சுக்கலாம். அந்த மெமரிஸ்லாம் அந்த ப்ராப்பரான பிரெயினில் அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வரும். இம்பல்ஸ்னால் ஒரு கரண்ட் வேவ் மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை தாக்கும்போது அங்கே தான் ட்ரீம்ஸ் வருது அப்படின்னு நம்பப்படுது. அடுத்த 5வது விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷனை மனுஷனாக இருக்க வைக்க எவல்யூஷன். எவல்யூஷன் எப்படி யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? சில பேர் நிறையா பேய் கனவுலாம் கண்டுருப்பீங்க, அதில் யாரும் உங்களை துரத்துற மாதிரி நான் வந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கும். இது காரணம், மூதாதையர்கள் மரத்தில் தான் வாழ்ந்தாங்க, அங்கே மரத்துலேருந்து கீழே விழுந்துருமோ அப்படின்னு நினச்சி அதுலேருந்து மேபி நமக்கு வந்திருக்கலாம்னு நினைக்கலாம். இது ஒரு தியரி. சரி, இதை எப்படா கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு கேட்கலாம். அதுக்குனால இது கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு சொல்லிடுறேன். நிச்சயமாக உங்களால் நினச்சா கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த கண்ட்ரோல் பண்ணுறதும் பேர் லூசி ட்ரீம்ஸ் அப்படிம்பாங்க. சரி, நான் ஒரு சில எக்ஸசைஸ் சொல்ல போகிறேன், அதாவது மென்டல் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ்லாம் பேசிக்க என்னென்னா, நீங்கள் கனவுல இருக்கீங்கன்னு உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துது. நீங்கள் கனவுல இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும், நீங்கள் கனவு கண்ட்ரோல் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட் என்ன, ஹாவ் அ குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப். குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்னா நீங்கள் நிறைய கனவு வரணும். ஸோ ஒரு குவாலிட்டியான ஸ்லீப்பில் நிறைய கனவு வரும். நிறைய கனவு வந்தால் அதில் மேபி 1-2 லூசி ட்ரீமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, எப்படா நல்ல கனவு வருது, எனக்கு சரியாக கனவே வர மாட்டேங்குதுதான். உங்கள் எலக்ட்ரானிக்ஸை 1 மணி நேரத்துக்கு முன்னால் ஆஃப் பண்ணிடுங்க தூங்குறதுக்கு முன்னாடி. அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் மெலட்டோனின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் வரும், ஹார்மோன் செக்ரீட்டம், அது செக்ரீட் ஆனால் உங்களுக்கு நல்ல கனவு வரும். அப்புறம் முடிஞ்சளவுக்கு உங்கள் ரூமை டார்க்காகுங்க, காரணம் உங்கள் ஐயில் மட்டும் இல்லை உங்கள் ஸ்கின்லேயும் ஃபோட்டோ ரிசெப்டர்ஸ் இருக்குது. சரி, இப்போ என்னால் ஆஃப் பண்ண முடியாத ஃபோன்னா நீங்கள் மேபி நைட் மூடில் போட்டு யூஸ் பண்ணலாம். சரி, செகண்ட் விஷயம்னா, மேக் அ ஸ்லீப் ஜோன். ஸ்லீப் ஜோனெல்லாம் என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, சாதாரண மனுஷனுக்கு எப்படி 5-6 நிமிஷம் வரைக்கும் எந்திரிச்சதுக்கப்புறம் கனவு ஞாபகம் என்ன தான் மறந்தாலும், மேபி உங்கள் பாடிக்கு 2-3 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் வர கனவுலாம் ஒரு பேப்பரில் எந்திரிச்சோன்னே
பல்லுவார்கள்லாம் விட்டுங்க, மொதல் வேலையை எழுதி பழகுங்க. சப்போஸ் அது எழுதினீங்கன்னா அடுத்த டைம் அந்த சீக்வன்ஸ் அப்படியே வந்தால் அது கனவுன்னு உங்களுக்கு தெரியும், அனலைஸ் பண்ணலாம். சரி, மூணாவது விஷயம்னா அந்த ஸ்லீப் தான்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். சும்மா எழுதி மட்டும் வச்சா 3 வருஷம் ஆனால் உங்களுக்கு லூசி ட்ரீம் வராது, ஒன்றும் வராது. நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுங்கள், இதுதான் என் கனவு, இப்படி தான் வந்திருக்கு. நீங்கள் என்ன பார்த்தாலும் அதை உங்கள் ஜேர்னல் எழுதுங்க, அதை அப்பயே அனலைஸ் பண்ணுங்கள், எப்படிலாம் வந்திருக்கு, என்னென்ன வந்திருக்கு. சரி, நாலாவது விஷயம், நாலாவது என்னென்னா பர்ஃபார்ம் ரியாலிட்டி செக்ஸ். ரியாலிட்டி செக்ஸ் என்னன்னு கேட்குறீங்களா? சிம்பிளாக சொன்னால் சினிமாலெலாம் பார்த்துருப்பீங்க, ஏதாச்சும் ஒன்று நடக்காத நடந்துருச்சுன்னா ஏன் எனக்கு கிள்ளிப்பார், நான் இன்னும் கனவு காண்றேன்னா, அதுதான் ரியாலிட்டி செக்ஸ். இந்த பேசிக் கான்செப்ட் தான். என்னன்னு சொல்கிறீங்களா? எங்கள் கையை எடுத்து ஏதோ ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட்குள்ளே விட்டு பாருங்கள். சப்போஸ் கை உள்ளே போச்சுன்னா அது ட்ரீம், அது போலின்னா அது நார்மல். கிளாக்கை செக் பண்ணுங்கள், கிளாக் கனவுல வந்து கண்ணா பின்னாண்டு இருக்கும், நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு கண்ணா பின்னாண்டு இருக்கும், அது வந்து கரெக்டான டைம் முடிச்சுன்னா அது கனவு இல்லை. சரி, அடுத்து அஞ்சாவது விஷயம், அஞ்சாவது என்னென்னா, அஞ்சாவது என்ன, இது வந்து மைமோனிக் இண்டிகேஷன் ஆஃப் லூசி ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எம்எல்டி அவங்க சப்கான்சியஸ் வந்து தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு நாள் தூங்குற போகிறதுனால நான் வந்து லூசி ட்ரீம் காணுவேன், இப்போ நான் காண போகிறது லூசி ட்ரீம், அடுத்து ஒரு நேரத்தில் பார்க்க போகிறது அப்படின்னு உங்கள் மைண்ட் கிட்ட நீங்களே பேசுங்க. பேசினா உங்கள் மைண்ட் மேபி அதை நம்ப ஆரம்பித்து உங்களுக்கு லூசி ட்ரீம் வரக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரி, அடுத்து ஆறாவது விஷயம், ஆறாவது விஷயம் என்னன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன், ஆறாவது விஷயம் ட்ரை கோயிங் பேக் டு ஸ்லீப். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? சிம்பிளாக சொல்கிறேன், இது வந்து பல கான்செப்ட்ஸ் இருக்குது. என்னென்னா, நீங்கள் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் பெட்லேயே ஒரு அசதி இருக்குல்ல, அதுலேயே திரும்பவும் தூங்குங்க கண்ணை மூடி. அப்போ தூங்குனீங்கன்னா ஸ்லைட்டாக உங்கள் கான்சியஸ் இருக்கும், அந்த கான்சியஸில் மேபி அவேர்னஸ் வந்து நீங்கள் கனவுல இருக்கீங்கன்னு உங்களுக்கு கனவுல தெரியும். புரியலன்னா கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அடுத்து ஏழாவது விஷயம், ஏழாவது என்ன, இது கிட்டத்தட்ட முன்னால் சொன்ன மாதிரி தான். என்னென்னா வேக் பேக் டு பெட் டெக்னிக். அப்படின்னா நீங்கள் கேட்குறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டெய்லி 6 மணிக்கு எழுந்திருப்பீங்க, 6 மணிக்கு எழுந்திருக்கீங்கன்னா கொஞ்சம் முன்னால் ஒரு 30 to 45 minutes முன்னால் வச்சுருங்க, 5:30, 5:30 அப்படி வச்சுட்டு எந்திரிச்சுட்டு பெட் அவுட்டு எந்திரிச்சிடாதீங்க. முக்கியமான பாயிண்ட், எந்திரிக்காமல் திரும்ப அப்படியே கண்ணை மூடி தூங்குங்க. அப்போ தூங்குனீங்கன்னா உங்கள் கான்சியஸ் இருக்கனால கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கும், அந்த அவேர்னஸில் அது லூசி ட்ரீம்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து எட்டாவது விஷயம், எட்டாவது எப்படி கண்டுபிடிக்குன்னா வீடியோ கேம்ஸ் விளையாடுங்க. என்னென்னா சொல்கிற, இதுக்குனால சொன்னது கூட ஒத்துப்போ, இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாதுன்னு கேட்குறீங்களா? நம்புங்க, வீடியோ கேம்ஸ் விளாண்டாம். மேபி அந்த வீடியோ கேம்ஸ் விளாட்ற முக்கால்வாசி பேருக்கு எப்படின்னா அந்த வீடியோ கேம் ஃபிக்ஷன்லேயே குடிந்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே நடக்காத நடக்கும், அதை வந்து அவங்க நம்ப ஆரம்பிப்பாங்க. வீடியோ கேம்ஸ் விளாட்றவங்க முக்கால்வாசி பேருக்கு இப்படி தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் விளாட ஆரம்பிச்சிங்கன்னா தூங்குறீங்களா, 1 மணி நேரம் விளாண்டிங்கன்னா நீங்கள் நடக்காத விஷயத்த நான் ட்ரீமில் பார்த்தா அது உண்மையை நம்ப ஆரம்பிக்கும். சரி, இதெல்லாம் முக்கியமான விஷயம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு நாள் ஒவ்வாமானது எவனுமே இல்லை. அடுத்து இதை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக விஷயம் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன, ஒருத்தங்க வந்து ட்ரீமில் இருக்காங்களா இல்லையானு நான் கண்டுபிடிக்கணும். எப்பட்றா அப்படின்னு எல்லாம் வாய்ப்பிழந்து பார்க்குறீங்களா? ஒருத்தங்க ட்ரீமில் இருக்க ஸ்லீப் பேர் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் வச்சுருவாங்க, அதான் REM ஸ்லீப். அதாவது அவங்க தூங்கும் போது அவங்க ஐபால்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். நல்லா நோட் பண்ணி பாருங்கள், யாராவது ட்ரீமில் இருக்கும்போது அவங்க ஐபால் நிச்சயமாக வரும். சரி, செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா ஆன்ஷியன் பீப்புள், அதாவது பழங்குடிய மக்கள் என்ன நினச்சாங்கன்னா இந்த பூமிக்கும் ஏன்னா பூமிக்கும் ஹெவனுக்கும் ஒரு பாத்து தான் ட்ரீமு, ரெண்டுக்கும் உள்ள கம்யூனிகேஷன் பாத்து, அதாவது காடுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன் மாதிரி தான் ட்ரீம்னு நினச்சேன். இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல? சரி, மூணாவது விஷயம், மூணாவது என்னென்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, மனுஷன் இங்கேருந்து இல்லாக போகிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. ஆனால் இன்னவங்களால இந்த சின்ன கனவு எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல பார்த்தீங்களா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி, அடுத்து நாலாவது விஷயம், நாலாவது என்னென்னா, ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 to 6 ட்ரீம்ஸ், ஒவ்வொரு ட்ரீமும் 20 minutes லாஸ்ட் ஆகிற அளவுக்கு காணுவாங்க. இது வந்து உண்மை. ஆனால் நமக்கு இந்த 5 to 6 ட்ரீம்ஸில் 1 ட்ரீம்ஸ் கூட ஞாபகம் இருக்க முடியுது. இது எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? ஹியூமன் மெமரி பவர் எவ்வளோ இருந்தாலும் ட்ரீம்ஸை ஞாபகத்துக்கு அளவுக்கு அவனுக்கு சக்தி இல்லை. சரி, அடுத்து அஞ்சாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு மனுஷனும் ட்ரீம்ஸில் வர ஒவ்வொரு பர்சன்ஸ் நீங்கள் எத்தனை பர்சன் பார்த்தாலும் அவங்களாம் ஃபேமிலியாக இருப்போம். ஒன்றா டிவியில் பார்த்துருப்பீங்க, ஷோ மூவிஸ் எதில் பார்த்துருந்தாலும் யாரும் தெரியாதவங்க வந்திருக்குமான, இது நிச்சயமாக யாரும் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. காரணம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட். சரி, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன், ஸ்டே மோட்டிவேட்டட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.